லூசு பையில வீடியோ எடுக்க நறிவில் சுற்றிட்டே இருக்க. உன்னதான்டா, என்னடா பார்க்குற, உன்னதான் லூசு பையில செத்த பையில. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மனசு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரில. இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் படத்துக்கு போகலாமான்னு கேட்டாங்க. அந்த படத்தோட நேம் மாலிக்னன்ட். சரி, அதையே ஒரு கண்டென்ட்டாக மாற்றி போட்டுருவோமேன்னு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாக போட்டு வந்திருக்கே அப்படின்னு கேட்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இவர் முயற்சியை பாராட்டி ஒரு சப்ஸ்கிரைப் செய்யுங்களேன்னு ஃப்ரெண்ட்ஸ். இவர் முயற்சியை பாராட்டி ஒரு சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். போலாமா இடியோக்குள்ள? இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இந்த படத்தை டைரக்ட் பண்ணிக்கிற ஒரு பேர் ஜேம்ஸ் வேன். இவர் இதுக்கு முன்னாடியே காஞ்சூரிங், அப்புறம் சா, அப்புறம் ஆக்வாமேன் இந்த படத்தையெல்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, என்ன இருந்ததுன்னு எனக்கு புரியல, மூளை தெரிஞ்சால் கமெண்ட்டை சொல்லுங்கள். இதுக்கு மேலே இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, ஒரு ஸ்பூன் அன்னியன், ஒரு 1.5 ஸ்பூன் மாட்டான், ஒரு 1/2 ஸ்பூன் சாரலத்தா, இந்த மூணு சேர்ந்தது தான் மேலிக்னன்ட். ஜோக்ஸ் அபார்ட், இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஹீரோயின் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு அவங்க லைஃப்பில் சில கொலைகள் வந்து கண்ணுக்கு தெரியும். அதாவது எப்படி அப்படின்னா, இவங்க இருக்கிற வீட்டிலையே வேற ஒரு இடத்துல நடக்கிற ஒரு கொலை வந்து இவங்க கண்ணுக்கு தெரியும், இவங்களே அந்த இடத்துக்கு போன மாதிரி இருக்கும், ஒரு இல்யூஷன் மாதிரி. ஆனால் முழிச்சு பார்த்தா இவங்க வீட்டில் தான் இருப்பாங்க. அவங்களால அந்த கொலை நடக்கும்போது இவங்களால் அசைய முடியாது, அவங்க கண்ணுக்கு மட்டும் அந்த கொலை தெரியும். இதுதான் இந்த படத்தில் ஒரு மெயினான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். கேஸ்டிங் பற்றி சொல்லணுன்னா, இந்த படத்தில் அதிக கேரக்டர்ஸ்லாம் கிடையாது, லிமிட்டடான கேரக்டர்ஸ் தான். ஹீரோயினுக்கு ஒரு தங்கச்சி, அவங்க அம்மா, அந்த டாக்டர், சில ஒரு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 10 கேரக்டருக்குள்ளேயே படத்தை அடக்கிடுறாங்க. ஸோ கேஸ்டிங் பற்றி சொல்லணுன்னா, எல்லாருமே அவங்க ரோலை கரெக்டாக தான் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும். எதுவும் பெரிய ட்ராபேக் எதுவும் தெரியல. விஷுவல், இந்த படத்தில் விஷுவல் வேறு லெவலில் இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ்லாம் தரமாக பண்ணியிருந்தாங்க. சில சீன்லாம் ரொம்பவே நமக்கே ரொம்பவே ஆடியன்ஸ்க்கே ரொம்ப பயப்படுற அளவுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த ஒரு சீன் வரும், அப்படியே மேலேருந்து அந்த ஹீரோயின் அவங்க வீட்டுக்குள்ளே போகிற சீனை டாப் ஆங்கிள்லேருந்து எடுத்திருப்பாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த சீன்லாம் எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காது, அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த படம் என்ன டைப் ஆஃப் த்ரில்லர் அப்படிங்கிறது என்ன தெரியல. நிறைய பேர் இது பேய் படம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க, பட் இது பேய் படம்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரின்னு சொல்லலாம், அண்ட் இது பேய் படம்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. இது ஜஸ்ட் ஒரு த்ரில்லர் மூவி தான், ஹாரர்னு சொல்லலாம், பட் ஆனாலும் இது பேய் படம் கிடையாது. ஸோ இதை பேய் படம் நினச்சிட்டு எதிர்பார்த்து இந்த படத்துக்கு போகாதீங்க, இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சது. அண்ட் ஜேம்ஸ் வேன் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு ட்ரூ இன்சிடெண்ட் பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்னு இந்த படம் சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு இது எப்படின்னு தெரில, பட் இந்த படம் வேறு லெவலான ஒரு கான்செப்டில் இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் இருக்குது. இது நிஜமாக நடந்திருக்கும் அப்படின்னு நினச்சா கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ படத்தை பாருங்களேன், படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்ன அப்படின்னு, டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் அப்படின்னு. இந்த படத்தோட பாதியிலேயே கிட்டத்தட்ட உங்களுக்கு சில விஷயம் புரிஞ்சிடும், இருந்தாலும் கடைசியில் தான் அந்த ட்விஸ்ட் என்னங்கிறதே தெரியும். இருந்தாலும் பாதியிலே உங்களுக்கு கிட்டத்தட்ட படம் புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது உடையாமல் இருக்கும் எந்த இடத்துலையுமே. கடைசி வரைக்குமே அந்த அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத எதிர்பார்ப்பை கடைசி வரைக்குமே கொண்டு போய் வச்சுருந்தாங்க. இது பாராட்டத்தக்க விஷயம். அண்ட் நிறைய பேர், இவர் காஞ்சூரிங் படத்தை எடுத்த டைரக்டர் வந்து இவ்வளோ கொஞ்சம், காஞ்சூரிங்கோடு கம்பேர் பண்ணும்போது இந்த படம் கொஞ்சம் இதாக முக்கியத்தான் இருக்கும். ஸோ காஞ்சூரிங்கோடு இந்த படத்தை கம்பேர் பண்ணுறதே தப்பு தான். ஏன்னா காஞ்சூரிங் அப்படிங்கிறது வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் அது வேறு ஜேனர், பேய் அந்த ஜேனர், இது அந்த ஜேனர் கிடையாது. ஸோ படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ காஞ்சூரிங் கூட இந்த படத்தை கம்பேர் பண்ணுறது என்னை கேட்டால் தப்பு தான். நிறைய பேர் கம்பேர் பண்ணுறாங்க, பட் அது தப்பு தான். காஞ்சூரிங்கோடு இதை கம்பேர் பண்ணாதீங்க. ஸோ நான் இந்த படத்தை தியேட்டரில் தான் பார்த்தேன். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. காஞ்சூரிங் லெவலுக்கு நானே காஞ்சூரிங்கோட கம்பேர் பண்ணுறேன்னா, ஸோ அதோட கம்பேர் பண்ணல, பட் ஜஸ்ட் ஒரு கிரிட்டீரியா ஜஸ்ட் சொல்கிறேன்.
அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி போகாதீங்க. ஏன்னா அது வேற, இது வேற. பட் இருந்தாலும் அந்த எஸ்எஃப்எக்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சில சீனில் நானே நிஜமாக பயந்து பாப்கார்ன்லாம் கூட கீழே கொட்டினேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு படம். ஸோ தியேட்டரில் பாருங்கள், உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓவராலாக இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா படம் ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. பட் வென் கம்பேரிங் வித் காஞ்சூரிங், இட்ஸ் நாட் லைக் தட். ஓகே, ஸோ புரியும்னு நினைக்கிறேன். காஞ்சூரிங்கோட இந்த படத்தை கம்பேர் பண்ணாதீங்க, அதுவே ஒரு பெரிய தப்பு தான். ஏன்னா அந்த படத்தை கொடுத்த டைரக்டர் இப்படி ஒரு படத்தை கொடுப்பாருன்னு நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணி போகாதீங்க. பட் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் உடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உடைக்க சான்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் படத்தை பார்த்து முடிச்சுட்டு வரும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாரர் மூவி பார்க்கணும் அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், அதில் அது கண்டிப்பாக கேரண்டி. இந்த படத்துக்கு வேற என்ன சொல்ல, வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்குறானே, இவங்ககிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன். நல்லா இருந்துச்சு, தியேட்டரில் போய் பாருங்கள், பைரசி தவிர்ப்போம். ஸோ கண்டென்ட் இல்லாமலாம் இந்த வீடியோ போடல, கண்டென்ட் இருந்துச்சு. இருந்தாலும் இந்த படத்தை பற்றி ஜஸ்ட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நீங்கள் இதை ரிவ்யூ நினச்சாலும் சரி, வேறு எப்படி நினச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலையில். பட் படத்தை பார்க்கறதுனால தியேட்டரில் போய் பாருங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தா எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை.